வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ICMR நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்பிடிமியாலஜியில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பார் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி லேப் நான் மெடிக்கல் காலிடம் பார்த்திங்கன்னா உண்டு. டேட் ஆஃப் வாகன் இன்ட்ரிவியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா NIE சென்னை திருவள்ளூர் ஸ்டடி சைட். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். வித 4 வருடங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். அல்லது செகண்ட் கிளாஸ் MSc ப்ளஸ் BHD டிகிரி போத் இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். வித 4 வருடங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,618 ப்ளஸ் HRA பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல் லேப். டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/1/2019. காலிடங்கள் எண்ணிக்கை 1. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா NIE சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பயோ மெடிக்கல் சயின்ஸ் முடித்திருக்க வேண்டும். வித் 2 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி வித் BHD இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பயோ மெடிக்கல் சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 45,990 ப்ளஸ் HRA. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ். டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/1/2019, காலிடங்கள் 2. அதுக்கடுத்தாக்க எங்கே ஜாப்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் ஆர் இக்வலன். அதுக்கடுத்தாக்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ANM வித் 5 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,520. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 28, OBCக்கு 31. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல். டேட் ஆஃப் வாகன்ட்ரி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/1/2019, காலிடம் 1. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பப்ளிக் ஹெல்த், சோசியல் சயின்ஸ் வித் 2 வருடங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி வித் BHD இன் சோசியல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பப்ளிக் ஹெல்த் வந்து முடித்திருக்க வேண்டும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா OBCக்கு 38 வயதிற்குள் இருக்க வேண்டும். சம்பளம் 45,990.
அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் நர்சிங் காலியிடம் 1 UR. டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 10/1/2019. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் நர்சிங் வித் 3 வருடங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் நர்சிங் சைல்டு கேர். ஜாப் எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஜாப்பு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை. எங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் எக்மோர். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30. சம்பளம் 29,565 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லேப் டெக்னீஷியன் 3 காலியிடம் 1. டேட் ஆஃப் இன்டர்வியூ என்றைக்கும் பார்த்தீங்கன்னா 11/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் எக்மோர் சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது 1 இயர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ப்ளஸ் 1 இயர் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். நோட் பிஎஸ்சி டிகிரி ஷெல் பி ட்ரீட்டட் ஆஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,520. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 30. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப் காலியிடங்கள் 2. டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்ஐஇ 1 UR, ICH 1 UR. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்திருக்க வேண்டும். இது 3 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30. மாத சம்பளம் 29,565. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3 லேப் காலியிடம் 1. டேட் ஆஃப் இன்டர்வியூ 11/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது 1 இயர் டிஎம்எல்டி ப்ளஸ் 1 இயர் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். நோட் பிஎஸ்சி டிகிரி ஷில் பி ட்ரீட்டட் ஆஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,520 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. அதற்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் சி லேப் காலியிடம் 1. டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 11/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் ICH எக்மோர் சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆர் இக்குவேலன்ட் ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது 1 இயர் டிஎம்எல்டி ப்ளஸ் 1 இயர் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாத சம்பளம் 17,520. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் நர்ஸ். டேட் ஆஃப் இன்டர்வியூ 18/1/2019 காலிடம் 1 OBC. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் நர்சிங் அல்லது GNM அல்லது ஈக்குவலன். அதுக்கடுத்தாக டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா
441 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 33. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் ரிசர்ச் ஃபெல்லோ. டேட் ஆஃப் இன்டர்வியூ 21/1/2019 காலிடம் 1. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜி சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ் இன் மைக்ரோ பயாலஜி வைரலஜி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி லைஃப் சயின்ஸ் வித் 2 வருடங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். சம்பளம் 28,000 ப்ளஸ் HRA. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏ. டேட் ஆஃப் இன்டர்வியூ 22/1/2019 காலிடம் 1. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் NIE சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் பயோ ஸ்டடிஸ்டிக்ஸ் சோசியல் ஒர்க் வித் 5 இயர்ஸ் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அல்லது மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் எபிடமியாலஜி பயோ ஸ்டடிஸ்டிக்ஸ் சோசியல் ஒர்க் வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,441. அதுக்கடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல். டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/1/2019 காலிடங்கள் எண்ணிக்கை 2 யூஆருக்கு 1 எஸ்சிக்கு 1. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஐசிஎம்ஆர் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் எபிடமியாலஜி பப்ளிக் ஹெல்த் ஸ்டடிஸ்டிக்ஸ் பயோ ஸ்டடிஸ்டிக்ஸ் வித் 2 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் எபிடமியாலஜி பப்ளிக் ஹெல்த் ஸ்டடிஸ்டிக்ஸ் பயோ ஸ்டடிஸ்டிக்ஸ் வித் பிஹெச்டி இன் ரிலவெண்ட் சப்ஜெக்ட். அல்லது பிடிஎஸ் டிகிரி வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 45,990 ப்ளஸ் HRA. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 35 எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 40. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏ. டேட் ஆஃப் இன்டர்வியூ 24/1/2019 காலிடம் 1 யூஆர்ஏ. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாத சம்பளம் 30,879. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளார்க் காலியிடம் 1 யூஆர்ஏ. டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ 25/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை திருவள்ளூர் ஃபீல்டு ஆஃபீஸு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,644. ஏஜ் லிமிட் வந்து 28. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செக்ஷன் ஆஃபீஸர் காலியிடம் 1 யூஆர்ஏ. டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ 25/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் வித் 5 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க. மாத சம்பளம் 30,441. ஏஜ் லிமிட் 30. அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அட்மின் கம் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் யூடிசி லெவலில் காலியிடம் 1 ஓபிசி. டேட் ஆஃப் வாக்கன் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/1/2019. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஈக்குவலன் வித் 5 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த கிராஜுவேட் இன் காமர்ஸ் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் வித் 2 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. மாத சம்பளம் 16,644.
ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓபிசி 31. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ, கால்டுங்கள் எண்ணிக்கை 2, யூஆருக்கு 1, எஸ்சிக்கு 1, டேட் ஆஃப் இன்டர்வியூ 28/1/2019, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் இன்டர்மீடியட் ஆர் 12th பாஸ், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாத சம்பளம் 16,644. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 25, எஸ்சிக்கு 30. அதற்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபீல்டு அட்டண்டன்ட் எம்டிஎஸ், காலியிடம் 1 யூஆர், டேட் ஆஃப் இன்டர்வியூ 29/1/2019, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் 15,330 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஏஜ் லிமிட் யூஆருக்கு 25. அதற்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் லேப், கால்டுங்கள் எண்ணிக்கை 3, யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1 வந்து கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் வாகன் இன்டர்வியூ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 29/1/2019, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ஐஇ சென்னை. இதற்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஹைஸ்கூல் ஆர் ஈக்குவலன்ட். சம்பளம் 15,330 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 25, ஓபிசிக்கு 28. இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.